எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? பட்டம் பறக்குது பாடம் படித்தோம் இல்லையா, பாட்டு படித்தோம் இல்லையா, அதில் அடுத்த நாலு லைனை இன்றைக்கி பார்க்கலாம். சரிங்களா? அடுத்த நாலு லைனை நான் பாடுறேன், நீங்கள் கூட சேர்ந்து பாடுங்க. வானில் பட்டம் பறக்குது, சொல்லுங்கள். வானில் பட்டம் பறக்குது, வாழையாட்டி பறக்குது, வாழையாட்டி பறக்குது, அங்கும் இங்கும் ஆடி அசைந்து, அங்கும் இங்கும் ஆடி அசைந்து, அழகாய் மேலே பறக்குது, அழகாய் மேலே பறக்குது. இது வானில் பட்டம் பறக்குது, வாழையாட்டி பறக்குது. அதுக்கு பின்னாடி ஒரு வால் மாதிரி இருக்கும்னு சொன்னேன் இல்லையா, அந்த வாழை ஆட்டி ஆட்டி என்ன பண்ணுதான், பட்டம் மேலே பறக்குதான். அங்கும் இங்கும் ஆடி அசைந்து அழகாய் மேலே பறக்குது. அதாவது பட்டம் வந்து ஒரு இடத்துல பறக்காது, ஒரே இடத்துல பறக்காது, அங்கும் இங்கும் ஆடி அசைஞ்சு அழகாக மேலே பறக்குதான். இது தான் இந்த நாலு லைனுடைய அர்த்தம். இதுகளுடைய ஸ்லைடு வந்து அடுத்த வீடியோவில் போடுவோம், பார்த்து படிச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்த வரி, வானில் பட்டம் பறக்குது, கூட சேர்ந்து சொல்லுங்கள். வானில் பட்டம் பறக்குது, வாழையாட்டி பறக்குது. அதாவது வானில்னா வானம், வானத்தை நோக்கி என்ன பண்ணுதான், பட்டம் பறக்குது. அதோடைய வால் இருக்கு இல்லையா, பின்னாடி ஒரு வால் மாதிரி பாம்பு மாதிரி இருக்கும், பார்த்துருக்கியா நீ, அதை ஆட்டி ஆட்டி பறக்குதான். அது தானே ஆடுமா? இல்லை, காற்று அடிக்கும் போது அந்த வால் பகுதியானது அது என்ன ஆகும், பறக்கும். அதுதான் ஆட்டி வாழையாட்டி பறக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வானில் பட்டம் பறக்குது, வாழையாட்டி பறக்குது. அடுத்த வரி, அங்கும் இங்கும் ஆடி அசைந்து, அங்கும் இங்கும் ஆடி அசைந்து, அழகாய் மேலே பறக்குது. அதாவது பட்டம் வந்து ஒரே இடத்துல பறக்காது, அங்கே கொஞ்ச நேரம் பறக்கும், இங்கே கொஞ்ச நேரம் பறக்கும், மேலே கொஞ்ச நேரம் பறக்கும், கீழே கொஞ்ச நேரம் பறக்கும். அதை தான் எப்படி சொல்கிறாங்களா, அங்கும் இங்கும் ஆடி அசைந்து அழகாய் மேலே பறக்குது. பட்டம் பறக்கும் போது யாராவது ரசிக்காமல் இருக்க முடியுமா? முடியாது. ஏன்னா அது அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், அழகாக இருக்கும். அதை தான் அங்கும் இங்கும் ஆடி அசைந்து அழகாய் மேலே பறக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.